விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிறுவன தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் கட்சியை வலுப்படுத்தும் வகையில் சாதி கட்சி என்ற முகத்திரை அகற்றிய அனைத்து மதத்தை சேர்ந்தவர்களுக்கும் கட்சியில் பொறுப்பாளர்களாக இடம்பெற வேண்டும் என்று முக்கியத்துவம் கொடுத்துள்ளார். இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்த 5 மாவட்ட செயலாளர்கள் மற்றும் 2 மண்டல செயலாளர்கள், 6 மண்டல துணை செயலாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். மேலும் பல்வேறு மாவட்டங்களிலும் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் புதிய 14 மாவட்ட பெண் செயலாளர்களையும் நியமித்து கட்சி பணி மேற்கொண்டு வருகிறார். இதன் தொடர்ச்சியாக ஈரோடு மாநகர் மாவட்ட அலுவலகம் மரப்பாலம் அருகே நேற்று திறப்பு விழா நடைபெற்றது. திறப்பு விழாவில் அக்கட்சியின் முதன்மை செயலாளர் ஏசி பாவரச பங்கேற்றார். நிகழ்ச்சியில் செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் பேசியதாவது, தமிழகத்தில் மதவாத அமைப்புகளின் பணியை கண்காணிக்க புதிய உளவுத்துறை அமைக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு வலியுறுத்தினார். அலுவலக திறப்பு விழாவில் மண்டல தலைவர் சிறுத்தை வள்ளுவன், மேற்கு மாவட்ட செயலாளர் தங்கவேல், வடக்கு மாவட்ட செயலாளர் அந்தியூர் ஈஸ்வரன், தெற்கு மாவட்ட செயலாளர் கமலநாதன் மற்றும் மாநில மண்டல மாவட்ட மாநகர ஒன்றிய பொறுப்பாளர்கள் பங்கேற்றனர். நிகழ்ச்சியை சிறப்பாக செய்திருந்த மாநகர மாவட்ட செயலாளர் எஸ் எம் சாதிக் நன்றி கூறினார். மாவட்ட செயலாளர்களை அறிவிப்பு செய்திருக்கின்றார். இந்திய அரசியல் வரலாற்றில் எந்த ஒரு மாவட்ட செயலாளர்களை ஒதுக்கீடு செய்து வெற்றிகரமாக இன்றைக்கு மாவட்ட செயலாளர்களை அறிவிப்பு செய்த மையப்பகுதியான மாநகர பகுதியில் இஸ்லாமியர்கள் சமுதாயத்தை சார்ந்த மக்களுக்காகவும் தலைவர் எழுச்சி தமிழுடைய கரத்தை சனாதனவாதிகளை எதிர்க்க தலைவர் எழுச்சி தமிழுடைய கரத்தை வலுப்படுத்த மோடியை சனாதன சங்கரிவார் கும்பலை எதிர்த்து போராடக்கூடிய ஒரே ஆள் நெஞ்சிலே மண்டல செயலாளர் அவர்களுக்கும் மாவட்ட செயலாளர் விசா தங்கவேல் அவர்களுக்கும் வடக்கு மாவட்ட செயலாளர் அரசியலில் யாரும் சிம்மாசனத்தில் உட்கார முடியாத நிலையில் இன்று இருக்கிறது. தலைவருடைய கரத்தை வலுப்படுத்தும் வகையில் தமிழகத்தில் நாம் இணைந்தவர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சேலம் அவருடைய அலுவலகத்தின் வாய்ப்பை எனக்கு வழங்கிய ஈரோடு மாநகர மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட அத்தனை தோழர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். அமைச்சர் தவறுகளை மற்றும் நான் கட்சியிலே பணியாற்றிய அத்தனை தோழர்களுக்கும் மகளிர் தோழர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகள் மறுசீரமைப்பு பணிகளை எழுச்சி தமிழர்கள் கடந்த மாதம் 26 தேதி புதிய மாவட்ட செயலாளரை அறிவித்தார்கள். அதில் பெண்கள் 14 பெண் மாவட்ட செயலாளர்கள், இஸ்லாமிய சமூகத்தைச் சேர்ந்த 5 மாவட்ட செயலாளர்கள், 2 மண்டல செயலாளர்கள், மண்டல துணைச் செயலாளர் இஸ்லாமியைச் சேர்ந்த 6 மண்டல துணைச் செயலாளர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அந்த பணியை தமிழகத்திலே எழுச்சி தமிழர்கள் சிறப்பாக அறிவித்து பல்வேறு மாவட்டங்களிலே விடுதலை சிறுத்தைகள் மாவட்ட செயலாளர்கள் அலுவலகம் திறக்கப்படுகிறது. இன்று ஈரோடு மாவட்டத்திலே தெற்கு மாவட்ட அலுவலகத்தை நான் திறந்து வைத்தேன். அதுபோல் ஈரோடு மாநகர மாவட்ட அலுவலகத்தை திறந்து வைத்து திரு மாநகர மாவட்ட செயலாளர் சாதிக் அவர்களும் ஈரோடு தெற்கு மாவட்ட செயலாளர் தம்பி கமல்நாதன் அவர்களும் இன்று விடுதலை சிறுத்தைகள் அலுவலகத்தை திறந்து வைப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சியிலே மாவட்ட செயலாளர் தம்பி தங்கவேல் அவர்கள், தம்பி ஈஸ்வரன் அவர்கள், மண்டல செயலாளர் தம்பி சிறுத்தை வள்ளுவன், சேலம் தெய்வானை போன்றவெல்லாம் கலந்து கொண்டார்கள். அதாவது விடுதலை சிறுத்தைகள் மறுசீரமைப்பு பின்னால் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் மிக அவ்வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. கட்சி பணிகளை சிறப்பாக பணியாற்றுகிறார்கள். எழுச்சி தமிழர் சார்பில் இந்த நேரத்தில் புதிதாக பொறுப்பேற்று பணியாற்றி கொண்டிருக்கின்ற மாவட்ட செயலாளருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் தீண்டாமை வன்கொடுமைகள் தலைவித்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக நெல்லை மாவட்டத்தில் ஒரு மாணவன் மாணவியை சாதி பெரி தூண்டப்பட்டு மாணவர்களுக்கிடையே வட்டப்பட்டிருக்கிறார்கள். இது பெரிய வெக்க தனக்கூடிய விஷயமாக இருக்கின்ற இது போன்ற சம்பவங்களை தமிழக அரசு உடனடியாக தடுத்து நிறுத்தவிட வேண்டும். சாதி அமைப்புகளுக்கு மதவாத அமைப்புகளுக்கு பணியை கண்காணிக்கின்ற வகையில் புதிய ஒரு உளவுத்துறையை நியமித்து சட்ட ஒழுங்கு பாதிப்பு நடக்காமல் பார்த்துக்கொள்ள தமிழக அரசு உடனடியாக அதை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நேற்று மயிலாடுதுறையில் ஒரு அப்பாவி இளைஞனை செம்மனார்குடி இன்ஸ்பெக்டர் என்பவர் சாலையில் நின்ற ஒரு தலித் இளவனை கொலைவெறி தாக்குதலை நடத்தியிருக்கிறார். சாதி வம்பத்தோடு அந்த செமினார்கள் ஆய்வாளர் குணசரன் அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம்.